ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு உங்கள் சாய்ஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வீட்டில் இருக்க சிடி ஸ்டோரேஜ் பாக்ஸை எப்படி யூஸ்ஃபுல்லாக மாற்றுறதுங்கிறத பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு இந்த மாதிரி ஸ்டோரேஜ் பாக்ஸ் எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு வேஸ்ட்டு கிளாத் வச்சு நல்லா க்ளீன் பண்ணிக்கோங்க. க்ளீன் பண்ணிக்கிட்டு நீங்கள் மேரேஜ்க்குலாம் போனீங்கன்னா இந்த மாதிரி பை கொடுப்பாங்க. இந்த பையை வச்சு நம்ம ஃபஸ்ட்டு வெளியே ஃபுல்லாக கவர் பண்ண போகிறோம். இந்த லேயர் வந்து உங்களுக்கு எப்படி, இந்த லேயர் வந்து அதிகமாக தெரியுது அப்படின்னா இப்படி உள்ளே வச்சு நம்ம கவர் பண்ணிக்கணும். உள்ளே வச்சு நல்லா கவர் பண்ணிக்கோ. ஃபஸ்ட்டு ஃபெவிகால் எடுத்து எட்ஜஸ் வந்து கார்னரில் கரெக்டாக வச்சு இப்படி கரெக்டாக வச்சு இது பண்ணிக்கிறோம். பிளாக் கலர் தெரியாத அளவுக்கு க்ளோஸ் பண்ணணும். இப்போ என்ன பண்ணணும்னா, ஃபுல்லாக நம்ம வேஸ்ட் கிளாத் வச்சு அந்த பேக் வச்சு ஃபுல்லாக கவர் பண்ணிட்டோம். இந்த எட்ஜஸ்லேயும் ஃபெவிகால் அப்ளை பண்ணி ஃபுல்லாக கவர் பண்ணிடணும். இது சரியாக கவர் ஆகலைன்னா பரவாயில்ல, எட்ஜஸ் ஏன்னா நம்ம லாஸ்ட்டில் ஒரு டேப் வச்சு ஃபுல்லாக கவர் பண்ண போகிறோம். அது உங்களுக்கு கடைசியாக தெரியும். அப்போ வந்து அப்போ நமக்கு ஃபினிஷிங் கரெக்டாக வந்துடும். இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா, இது ஃபுல்லாக வந்து ட்ரை ஆகிடுச்சு. நல்லா ஃபுல்லாக எல்லா பக்கமும் ட்ரை ஆகிடுச்சு. இப்போ இதுக்குள்ளே வைக்கிற மாதிரி இந்த மாதிரி ஒரு கார்ட்போர்ட் அட் பாக்ஸில் இருக்கிறத கட் பண்ணி வச்சுருக்கேன்னா, அதை வந்து நம்ம இந்த இடத்துல இப்படி ஃபிட் பண்ணணும். அதுக்கேற்ற மாதிரி நம்ம அந்த ஷேப்பில் கட் பண்ணிக்கணும். இந்த சென்டரில் எப்படி கட் பண்ணணும்னா, உங்கள்கிட்ட இருக்க ஏதாவது ஒரு ஃபோட்டோ எடுத்து மெஷர் பண்ணி கட் பண்ணிக்கோங்க. பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ரேம் வந்து கட் பண்ணியாச்சு. இப்போ இதுக்குள்ளே நம்ம வைக்கிற அந்த ஃப்ரேம் இதை வந்து நம்ம கலர் பேப்பர் வச்சு கவர் பண்ணிக்கணும். இது ஒரு கலர் பேப்பர் எடுத்துக்கோங்க. கலர் பேப்பர் எடுத்துகிட்டு ஃபஸ்ட்டு இல்லை ஃபெவிகால் அப்ளை பண்ணிக்கோங்க. நம்ம கவர் பண்ணுறதுக்காக எட்ஜஸ்ட்ல வந்து என்ன பண்ணுறோம்னா, இந்த மாதிரி ஃபோர் சைஸும் கட் பண்ணி நம்ம இந்த ஃப்ரேம் வந்து கவர் பண்ணுறோம். தான் இது எப்படி இப்போ எல்லா பக்கமும் என்ன பண்ணிருக்கோம், கலர் பேப்பர் வச்சு நம்ம ஃபுல்லாக கட் பண்ணிட்டோம். இப்போ இது என்ன பண்ணணும்னா, இந்த சிடி கவர் இருக்கிறீங்க இல்லையா, இதில் வச்சு இப்படி பேஸ்ட் பண்ணிக்கலாம்.
இந்த ஃப்ரேம் இருக்குங்க இல்லையா, அந்த ஃப்ரேம் இதில் எடுத்துகிட்டு வந்து இப்படி ஃபிட் பண்ணிக்க வேண்டியதுதான். உங்களுக்கு பேக்கில் அசிங்கமாக ஒரு மாதிரி இருக்குன்னு நினச்சிங்கன்னா நீங்கள் அங்கே அதில் பேப்பர்ஸ் எல்லாம் ஒட்டிக்கலாம். அதே மாதிரி இந்த ஃப்ரேமையும் இதில் வச்சு நம்ம எப்படி ஒட்ட போகிறோம், ஃபுல்லாக ஒட்டி அச்சீவ் பண்ண பண்ணப்போகலாம். இந்த மாதிரி கிளிட்டரிங் டேப் எடுத்துக்கோங்க. இந்த கிளிட்டரிங் டேப் வச்சு கிளிட்டரிங் டேப் வச்சு ஃபுல்லாக கவர் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் இதை எப்படி டெக்கரேட் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். நெக்ஸ்ட் என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த மாதிரி ஒரு சின்ன பேப்பர் கட் பண்ணிக்கோங்க. அது ஈவனாக இருக்கிற மாதிரி கட் பண்ணிக்கணும். நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு ஸ்கொயராக கட் பண்ணிட்டீங்கன்னா கரெக்டாக வரும். நெக்ஸ்ட் என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி ஒரு சர்க்கிள் ஸ்கொயர் ஷேப்பில் க்ரீன் கலர் பேப்பர் எடுத்துக்கோங்க. இதை வந்து இப்படி சிக்ஸாக்காக ஃபோல்ட் பண்ணிக்கணும். ஜிக்ஸாக்ஸாக ஃபோல்ட் பண்ணிட்டு அதை இப்படி பெண்ட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு லீஃப் ஷேப் கிடைக்கும். லீஃப் ஷேப் கிடைக்கும். இந்த இடத்துல வந்து ப்ளூ அப்ளை பண்ணி அப்ளை பண்ணிக்கோ. இந்த மாதிரி ப்ளூ அப்ளை பண்ணிட்டு இது இப்படி பேஸ்ட் பண்ணிட்டீங்கன்னா ட்ரை ஆனதுக்கு பார்த்தீங்கன்னா லீவ் ஷேப் கிடைக்கும். இப்போ இந்த மாதிரி நாலு செஞ்சு வச்சுருக்கணும். நாலு செஞ்சுக்கணும். நெக்ஸ்ட் என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி உங்கள் கிட்டே ரிப்பன் ஏதாவது இருந்துச்சுன்னா இதை எடுத்து நம்ம ஃப்ளவர் மாதிரி செஞ்சுக்கலாம். எப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு சென்டரில் நல்லா ஃபோல்ட், சென்டரில் ஃபோல்ட் பண்ணிக்கணும். ஃபோல்ட் பண்ணிவிட்டு அதை இப்படி பின்னாடி பக்கம் திருப்பிக்கணும். பின்னாடி பக்கம் திருப்பிக்கிட்டு ஒரு ரோல் வந்தோடனே திரும்ப அதை ஃபோல்ட் பண்ணிக்கணும். திரும்ப அதை இப்படி ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. திரும்ப இருக்கணும், திரும்ப ஃபோல்ட் பண்ணி ஓரளவுக்கு இப்படி வந்தோடனே என்ன பண்ணணும்னா, உங்களுக்கு போதுமான சைஸ் கிடச்சோடனே கட் பண்ணி விட்ருங்க. கட் பண்ணிவிட்டு ரெண்டும் வச்சு நல்லா தையல் போட்டுக்கணும். கீழே எக்ஸ்ட்ரா கொஞ்சம் இது வருது இல்லையா, அது உங்களுக்கு வேணாம் அப்படின்னா அதை எப்படி வச்சு அதையும் வச்சு நம்ம ஒரு தையல் போட்டுக்கணும். இதே மாதிரி நம்ம நாலு பீசஸ் செஞ்சு வச்சுருக்கோம். நாலு பீசஸ் செஞ்சு வச்சுருக்கோமோ இது எல்லாத்தையும் எப்படி இப்போ அதில் அட்டாச் பண்ணுறதுன்னு பார்க்கப்போம். லைட்டாக ஓரத்தில் ஃபெவிகால் அப்ளை பண்ணிக்கோங்க. ஃபெவிகால் அப்ளை பண்ணிவிட்டு அதை எப்படி வச்சு பேஸ்ட் பண்ணிக்கணும். அதுக்கு மேலே